நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்களா, நீங்க வந்து புது மொபைல் வாங்க போறீங்களோ, பழைய மொபைல் வாங்க போறீங்களோ, இல்ல ரீஃபர்மிஷ் மொபைல் வாங்க போறீங்களோ, இல்ல ஒரு ஐபோனே வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறீங்களோ, குளோன் மொபைல் வாங்க போனாலும் சரி, டெஸ்டி அப்படிங்கிற ஆப் வந்து கண்டிப்பா உங்க மொபைல்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதை வச்சுதான் அந்த மொபைல் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா, இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, செகண்ட் ஹேண்ட்ல மொபைல் வாங்கினாலும் சரி, இல்ல இந்த ஐபோனே குளோன் மொபைல் நிறைய வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான நியூஸா இருக்கு. அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணும் போது இதுதான் பெஸ்டானதா இருக்கும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா, டெஸ்டிங் ஆப்ஷன்ல போங்க, எல்லா கலரையும் இமிட்டேட் பண்ணுறதா முதல்ல பாருங்க, அதுதான் ஃப்ரெஷ்ஷானது. ஏன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மட்டும்தான் வந்து எல்லா கலரையும் இமிட்டேட் பண்ண முடியும், மற்ற டிஸ்பிளே இமிட்டேட் பண்ணாது. இதுதான் முதல் லாஜிக்கான விஷயம். ஸ்க்ரீனில் எல்லா இடமும் சரியாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள், அது சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வந்து அந்த லேகன்சி இருக்கா, ஏதாவது இடத்துல வந்து ஸ்க்ராச் ஆயிருக்கா, இல்லை டிஸ்பிளே உள்ளே வந்து கிராக் ஆயிருக்கா அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு கலரும் இமிட்டேட் ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கார்னர் வரைக்கும் பிரெசில்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சில மொபைலுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், சில மொபைலுக்கு வந்து இந்த பிரெசில்ஸ்லாம் பிரெசில்ஸ் அடி வாங்கிச்சு அப்படின்னா ஸ்க்ரீனும் அடி வாங்கிடும். நெட்ஒர்க் எப்படி இருக்குது, நெட்ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா, உள்ளே இருக்க நெட்ஒர்க் ஐசி எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஐசி டெட் ஆயிருக்கா அப்படின்னு இங்கே பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஏன் அப்படின்னா, 4G ஐசி இருக்குது, 3G ஐசி இருக்குது, இப்போ 5G ஐசியும் வந்துருச்சு. 5G ஒர்க் ஆகலாம், 4G ஒர்க் ஆகும், 4G ஒர்க் ஆகும், 3G ஒர்க் ஆகும். ஸோ நெட்ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம நினச்சிட்டு வாங்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னலோட இமிட்டேஷன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா, மைக் ரிசீவ் ஆகுதா, இந்த மாதிரி பல விஷயங்களும் இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைலோட ஹார்ட் பீட் எந்த மாதிரி இருக்குது, ஹார்ட் பீட்னா எதுவுமே இல்லைங்க, நம்ம வந்து மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்ல சிப்செட், அது எந்த லெவலில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து க்ளோன் மொபைல் வாங்குறா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக வாங்குறா இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறா இருந்தாலும் சரி, இது பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். கேமரா எப்படி இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டாக யூனிக்காக கவனிங்க. ஏன் அப்படின்னா, இந்த மொபைல் வந்து நம்ம வந்து 6 மாதத்தில் மாற்ற போகிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வச்சுருப்போம், 1 வருஷம் வச்சுருப்போம். அப்படி வச்சிருக்கிறத வந்து பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே நம்ம சரியான பொருள் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸ்டோரேஜ் என்ன மாதிரி இருக்குது, ஸ்டோரேஜ் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சில நேரத்தில் வந்து எஸ்டி கார்டு சிம் போட்டோம்னா, எஸ்டி கார்டு ஸ்லாட் போட்டோம்னா நடுவில் வந்து கிராக் ஆகும், ஏதாவது ஸ்டோரேஜ் வந்து வராமல் லேகன்சி ஆகும், அந்த மாதிரி நடக்குதா, எல்லாத்தையுமே பாருங்கள். வாரண்டி கிளைமாக இருக்கா, அந்த வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதிலே தெளிவாக காமிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்போசிட் செக் பண்ணுங்கள், எல்லாமே ஸ்கேனிங் ஆகட்டும், இதில் வந்து அப் டு டேட்டாக எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு மொபைல் வந்து வாங்கினா தான், கண்டிஷனாக வாங்கினா தான் இது யூஸ்ஃபுல் ஆகும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், ஏமாந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.